ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவுலேஷன் அப்போ எப்படி இருக்கணும், ஓவுலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஓவுலேஷன் அப்போ எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் வந்து ஓவுலேஷன் பற்றின போட்ட வீடியோஸ் கீழே என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் டெய்லரிங் பண்ணலாமா, ரொம்ப எமர்ஜென்சியாக ட்ராவல் பண்ணணும், பண்ணலாமா, என்ன ஃபுட் எடுக்கணும், இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு சில சிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, தலைக்கு குளிக்கலாமா அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கங்கள் பற்றி இன்னும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஸோ என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கணும், எடுக்கக்கூடாது, என்ன வேலை செய்யணும், குறிப்பாக எந்த வேலை செய்யக்கூடாது, ட்ராவல் பண்ணலாமா வேண்டாமா, டெய்லரிங் பண்ணலாமா, இப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் தெளிவாக பதில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ ரொம்ப யூஸ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் ஆகும், அப்போ நாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மெயினாக வரக்கூடிய கேள்வி, நிறைய சிஸ்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, ட்ராவல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து இப்படி சேஃபாக இருங்க, ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், லாங் ட்ராவல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து வீட்லேருந்து ஹாஸ்பிட்டல் போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும்னா அந்த ட்ராவல் வேறு. ஸோ லாங் ட்ராவல் கண்டிப்பாக நீங்கள் ஓவுலேஷன் அப்போ அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதும் அப்படி தான், இதுவே வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு கரு தங்குறதும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ஓவுலேஷனுக்கு அப்புறம் கருத்தங்கி அது பதிஞ்சு தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதும் ஓவுலேஷன் நடந்து கரு உருவாகிறதுமே ரெண்டுமே சமம் தான். அப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஓவுலேஷன் டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணணும். ஸோ லாங் ட்ராவல் அப்படிங்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் லாங் ட்ராவல் இந்த டைமில், ஸோ எப்படி ஃபஸ்ட் 3 மந்த்ஸ் இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த டைம்லேயே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரு உருவாகி இருந்தது அப்படின்னா லாங் ட்ராவல் பண்ணனால அது அஃபெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ போகவே கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, போகலாம். எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம போய் தான் ஆகணும். ஸோ ஒர்க் பண்ணுற பெண்களாக தான் நம்ம போய் தான் ஆகணும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம வீட்லேருந்து போகிறோம் அப்படின்னா போய் தான் ஆகணும். அப்போல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து ஆட்டோ பஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களை போகிறத அவாய்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பைக்கில் மெதுவாக ஸ்லோவாக போகலாம், இல்லை ஒரு ஆட்டோலேயே போகிறீங்க அதில் தான் உங்களுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, மெதுவாக போங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் அந்த அண்ணாக்கிட்ட. ஸோ அவங்க வந்து மெதுவாக போவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் காரில் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ரோடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளம் இந்த மாதிரியாக இருக்கனால நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 15 ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ராவல் கண்டிப்பாக பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் ரொம்ப லாங் ட்ராவல், 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதை நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்கோர்ஸ். இந்த இன்டர்கோர்ஸில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட நிறைய வீடியோஸில். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் டவுட் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு சில சிஸ்டர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஓவுலேஷன் டேட்டில் தான் சேர்ந்துருக்கணுமா, இல்லை முன்னாடியா பின்னாடியா, இந்த மாதிரி டவுட் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஓவுலேஷன் அப்படின்னு ஒரு 5 டேட் வந்து கால்குலேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த 5 டேட்டில் மேக்ஸிமம் டெய்லியுமே இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தாலுமே ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்கோர்ஸில் இருக்கலாமான்னு ஒரு டவுட் வருது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் ட்ரை பண்ணுவேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்கலாம், ஓவுலேஷனுக்கு அப்புறம் இன்டர்கோர்ஸில் இருக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் இருக்கலாம். பட் ஆனால் அதில் ஒன்று என்னென்னா, உங்களுக்கு பீரியட் ஆகிற ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லை ஒரு 10 டேஸ் முன்னாடியோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறமும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரு உருவாகிட்டு ஓவுலேஷன் டைமில் நீங்கள் உங்களோட ஸ்பெர்மும் எக்கும் மீட் ஆகி ஒரு குட்டி கருவாக உருவாகிச்சு அப்படின்னா நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது ஹெவியாக இருந்தீங்க அப்படின்னா அதை அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கரு கழையக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இருக்கணும்னா ரொம்ப மைல்டாக இருங்க, ரொம்ப ஹெவியாக வேணாம், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவுலேஷன் முடிஞ்சு உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா பீரியடுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கமெண்டில் கேட்டால் கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பீரியடுக்கு 1 வீக் முன்னாடி ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவுலேஷன் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும், இப்போ நார்மல் பீரியட் இருக்கவங்களுக்கு 14ஆம் நாள் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ இதுவே வந்து உங்களோட பீரியட் சைக்கிளை நீங்கள் கால்குலேட் பண்ணி பீரியட் சைக்கிள்லேருந்து
14 வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்கள் ஓவுலேஷன் டேட்டு. உங்கள் ஓவுலேஷன் டேட்டோட முன்னாடி 2 நாட்கள் பின்னாடி 2 நாட்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், ரொம்ப இரகுலர் பீரியட் இருக்கவங்க என்ன பண்ணலாம், 5 நாட்கள் முன்னாடி 5 நாட்கள் பின்னாடி 5 நாட்கள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடி 3 நாட்கள் பின்னாடி 3 நாட்கள் சேர்த்து நீங்கள் எதுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, தலைக்கு குளிக்கலாமாக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன மீன் பண்ணி கேட்குறாங்கன்னா, தலைக்கு குளித்தா பீரியட் ஆகிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து தலைக்கெல்லாம் குளிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கும் போது உங்கள் உடம்புல உள்ள ஹீட் வந்து ரெடியூஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை நார்மலாகவே சரி 3 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பாடி ஹீட்டுமே வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் இப்போ டாக்டர் கிட்ட போகிறோம் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் சேஃபாக இருக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வரையுமே நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் ஹேர் வாஷ் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஓவுலேஷனுக்கு முன்னாடி இப்போ பீரியட்லாம் இருப்பீங்களே அந்த டைமில் வந்து நீங்கள் தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிக்கலாம். இது வந்து பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். ஆனால் ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 5 டேட் கால்குலேட் பண்ணுறீங்களே அந்த டைமில் நீங்கள் எண்ணெய் வச்சு குளிக்க வேண்டாம். ஸோ அது நல்லது, தலைக்கெல்லாம் குளிக்கலாம், பிரச்சனை கிடையாது. 3 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா டவுட் வந்து கேட்குறீங்களா, அக்கா நான் ஹேர் வாஷ் பண்ணால் எனக்கு பீரியட் ஆகிடுது அப்படின்னு. இது வந்து மோஸ்ட்லி என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பயந்துட்டே ஹேர் வாஷே பண்ணாமல் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இல்லை ஒரு 1 வீக் அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணும் போது நம்ம உடம்பு வந்து லைட்டாக கொஞ்சம் சூடாக தான் செய்யும். ஸோ ஓவுலேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் இருக்கிறத விட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருந்தால் தான் நமக்கு கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்றனால நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த இன்ட்ரோகோஸ் அப்போ நமக்கு ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதாவது நார்மலாகவே சேர்ந்து இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு ஹீட் வந்து இருக்கும். அந்த ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நமக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால் ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகி ஸோ நமக்கு வந்து பேபி தங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டெய்லரிங் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டெய்லரிங்லாம் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருத்து பண்ணுற மாதிரி இருக்குக்கா, இது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து கண்டினியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கண்டினியூவாக கூட பண்ணிக்கலாம். ரொம்ப மணிக்கணக்காக ஒரே இடத்துல உட்காந்து ஒரு ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து டெய்லரிங் பண்ணலாம். இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, துணி துவைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சில சிஸ்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் கையில் வாஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கையில் வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் ஸோ அப்படி தான் இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஸோ ரொம்ப மைல்டாக நீங்கள் வந்து துவைச்சி பழகலாம். இல்லைன்னா வச்சிங்களேன், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற வரையுமே அவங்க நீங்கள் வந்து பண்ண சொல்லலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் குனிஞ்சி நிமிந்து கொஞ்சம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுவுமே ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைக்கா நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஸோ பார்த்துக்கோங்க. இல்லைனா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கூட நீங்கள் செய்ய சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வீடு வந்து மாப் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை. சின்ன வீடாக இருந்ததுன்னா கொஞ்சம் சட்டுன்னு முடிஞ்சிடும். பட் பெரிய வீடாக இருந்ததுன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போடுறனால இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறம் மட்டும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில சிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, அக்கா நாங்கள் வந்து சமைக்கலாமா? ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து சமைக்கும் போது நிறைய அந்த ஆவிலாம் வருது பார்த்தீங்களா சாப்பாட்டிலேருந்து, அது வந்து எங்களுக்கு அது வந்து பாடி ஹீட் ஆகுமா, எங்களுக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க. சமைக்கலாம், தாராளமாக சமைக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுலேருந்து இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, சமைச்சு சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு சில டவுட்ஸ் கூட கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து பூரி செய்கிறோம்லக்கா, அதில் வந்து நாங்கள் மாவெல்லாம் இப்போ செய்யலாமா, இது அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஓவுலேஷனுக்கு அப்புறம் ரொம்ப நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யணும், இது செய்யலாம் அது செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது. இப்போ உங்களுக்கே தெரியும்ல, ஒரு வேலை நம்ம செய்கிறோன்னா இது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம், நம்மளை இது டயர்டாக்கும் அப்படின்ற வேலை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணால் போதும், எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வயிறு அமுந்துற மாதிரியான வேலைகள், யூட்ரஸை பாதிக்கிற மாதிரி
வேலைகள் அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் மற்றபடி நீங்கள் எல்லா வேலைகளையுமே செய்யலாம். நார்மலாக நம்ம வீடு கூட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாம். ரொம்ப பார்த்திங்கன்னா வெயிட்டாக தூக்குறதுக்கு, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பைய, சாதாரண ஒரு பை இருக்குது, அதை தூக்குறதுக்கும், அதாவது நம்ம ஹேண்ட்பேக்னே வச்சுக்கோங்க, அந்த ஹேண்ட்பேக்கை தூக்குறதுக்கும் ஒரு 10 கிலோ இருக்கிற ஒரு பேக்கை தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த மாதிரி வெயிட்டை மட்டும் அதிகம் தூக்காமல் நம்மளுக்கு தெரியும், நம்மளை அதிகமாக டயர்டாக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்ணலாம், எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கக்கூடியது வந்து ஃபுட்டு. இந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும் போது சிக்கனு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுக்கும் போது பாடி ஹீட் ஆகி பீரியட் வந்துடும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு கிடையாது, இப்போ நீங்கள் டெய்லியுமே எடுத்தீங்க அப்படின்னா அது ஓரளவு அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் வீக்லி ஒன் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது எந்த அஃபெக்ட்மே பண்ணாது, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ஃப்ரூட்டுமே வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா உங்களுக்கே நார்மலாக தெரியும்ல, இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போதும் ஒரு 3 மந்த்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ அன்னாச்சி பழம், பப்பாயா அண்ட் வந்து பலாப்பழம், இது மூணு வந்து நீங்கள் தவிர்க்கலாம். மற்றபடி நீங்கள் ஆப்பிள், மாதுளை பழம் இது எல்லாமே எடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா இப்போ ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா, அதாவது ஓவுலேஷனுக்கு அப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் அளவாக எடுத்துக்கலாம். ஸோ மாதுளை பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 1/2 மாதுளை, அதுக்கப்புறம் நைட்டு வந்து 1/2 மாதுளை, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரே நாளில் ஒரு 3 மாதுளை பழத்தை அந்த முத்துக்களை எடுத்து ஸோ ஜீனி போட்டு நல்லா ஜூஸாக அடித்து குடிக்கக்கூடாது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு நாளைக்கு 1 மாதுளை எடுத்து, ஸோ காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று சாப்பிட்டா கூட ஓகே, இல்லைனா ஒரு பாதி பாதி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. 3 ஃப்ரூட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள், பப்பாயா, அன்னாச்சி பழம் அண்ட் வந்து பலாப்பழம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் அண்ட் அன்னாச்சி பழம் இது ரெண்டுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நான்வெஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்கன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இப்போ டீ காஃபி வந்து நான் கண்டிப்பாக குடிப்பேன்க்கா, என்னால் நிறுத்த முடியல அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் பெருசாக வந்துட போகிறதில்ல. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் வந்து பிசிஓடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பால் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம், பிளாக் டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க வந்து கொஞ்சம் பழகிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபுட்டை பொறுத்தளவுக்கு. இதில் எதுனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இவ்வளோ தான் விஷயம், அதாவது நீங்கள் பார்த்து பார்த்து செய்யுங்க. பட் ஆனால் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக, அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது, அதாவது இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்றது அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கூலாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ என்ன டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.